G20 உச்சி மாநாட்டில் பல்வேறு தரப்பினரையும் கவர்ந்த பிரம்மாண்டமான நடராஜர் சிலை உருவாக்கப்பட்டது குறித்த செய்தி தொகுப்பு. வரும் 9 மற்றும் 10 தேதிகளில் நடைபெறும் G20 மாநாட்டிற்காக தலைநகர் புதுதில்லி முழுவீச்சில் தயாராகி வருகிறது. மாநாடு நடைபெறும் பிரகதி மைதானம் உள்ளிட்ட தலைநகரின் முக்கிய சாலை சந்திப்புகளில் இந்தியாவின் பாரம்பரியத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு சிலைகள் வண்ண விளக்குகளுடன் ஒளிரூட்டப்பட்டுள்ளன. மாநாடு நடைபெறும் பாரத் மண்டபத்தின் முகப்பில் நடராஜரின் 28 அடி உயர உலோக சிலை 8 அஷ்டதாதுக்களால் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. இச்சிலையானது தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற சுவாமிமலையைச் சேர்ந்த ஸ்தபதிகளால் G20 மாநாட்டிற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டதாகும். 6 மாத காலம் 50-க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்களால் இரவு பகலாக இச்சிலை செய்ய உழைத்ததாக இதனை வடிவமைத்த ஸ்ரீ கண்டஸ்தபதி தெரிவித்தார். இது வந்து பொதுவாக ஒரு விக்கிரகத்தை பண்ணுறதுன்னா பஞ்சலோகத்தில் தான் பண்ணுறது. கோவிலாக இருந்தாலும் வீட்டு பூஜையாக இருந்தாலும் பஞ்சலோகத்தில் தான் பண்ணுவோம். ஆனால் இந்திய அரசு எங்களை வந்து அஷ்டதாதுவில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இதில் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் ஒரு சிலையை உருவாக்கிட்டோன்னா அதுக்கு எந்தவித ஒரு சேதாரமும் தேய்மானமும் இருக்காது, உடையாது. ரொம்ப காலம் இது நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அது இந்த சிலை அமைஞ்சிருக்கிற இடம் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு இடமா இருக்கு. ஜி மாநாட்டில் உலக தலைவர்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய அந்த பாரத் மண்டபத்துக்கு முன்னேடி பிரகதி மைதானில் இந்த சிலையை அமைச்சிருக்காங்க. இந்த சிலை வந்து உலக தலைவர்கள்லாம் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு இந்த சிலையை நாங்கள் பண்ணியிருக்கோம்.